திருப்பூர் மாவட்டத்தில் வேளம்பாளையம் என்ற 15 வேளம்பாளையம் என்ற அந்த பகுதியில் ஒரு பள்ளிவாசலினுடைய இடம், குறிப்பாக முஸ்லீம்கள் அந்த பகுதியில் ஒரு தொழுமிடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இந்த தமிழகத்தை பொறுத்தவரையும் முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், எல்லா மதத்தையும் சார்ந்தவர்களும் மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த அனைவரும் ஒவ்வொரு மத கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு ஒரு இணக்கமான ஒரு சூழலை வாக்கு கொண்டிருக்கிறோம். இந்த இணக்கமான சூழலை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சங்கரிவார பொங்கல், இந்துத்துவ சிந்தனை கொண்ட குறிப்பிட்ட சில நபர்கள் மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய விதமாக பள்ளிவாசலை குறிவைத்து இந்த பள்ளிவாசல் எங்களுக்கு எடுவராக இருக்கிறது என்று அதை இழுத்து மூடுவதற்குரிய வேலைகளில் இறங்குறாங்க. அவங்க 2014 தொடர்ந்த ஒரு வழக்கில் தான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்த பொழுது பள்ளிவாசலை சீல் வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மாநகராட்சி நிர்வாகம் தான் முன்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலை இழுத்து மூட வேண்டும் என்கிற இந்த செயல், இந்த வறுமையான ஒரு சிறுபான்மையின மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயல். இன்னைக்கு நம்ம நாட்டில் எவ்வளோ கோயில்கள் இருக்கிறது, தேவாலயங்கள் இருக்கிறது, அங்கு செய்யப்படுகிற வழிபாடுகள் இடையூறாக இருக்கிறது என்று எந்த மதத்தை சார்ந்தவங்களும் போய் பிரச்சனை பண்ணுறது இல்லை. கோயில்களில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகளுக்கு இடையூறாக இருக்கிறது, சட்டத்துக்கு புறம்பாக கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறது, இதை இழுத்து மூடணும்னு எந்த முஸ்லீமும் கேட்கறது இல்லை. தேவாலயங்கள் இழுத்து மூடணும்னு யாருமே கேட்கறது இல்லை. எல்லோரும் அதை புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பள்ளிவாசல்களை மட்டும் குறிவைத்து அது ஒட்டுமொத்த இந்து மக்கள் அல்ல, இந்த சங்கரிவார சிந்தனை கொண்டவர்கள் ஏன் தமிழக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை கெடுக்கணும், இதற்கே அரசு இயந்திரங்கள் துணை போகணும். அப்போ ஒரு 10 முஸ்லீம்கள் மட்டும் இருக்கிறார்கள் என்றால் அந்த பகுதியில் அவங்க வழிபாட்டு தளத்தை அமைத்துக் கொள்வதற்கான உரிமை நம்ம நாட்டில் இல்லையா? திருப்பூர்ல இந்த பள்ளிவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இழுத்து மூடுவதற்கு உட்படுவதை அந்த செயல் கண்டனத்துக்குரிய ஒரு செயல் என்பதை இந்த செயற்குழு வாயிலாக நாங்கள் தீர்மானம் எடுத்துருக்கோம்.